Hello friends, welcome back to my YouTube channel Earn with Ajmal. Na Ajmal pesuren innaik inda video la nama ena paaka porom appadina Bitland nu solakoodiya oru mining website patta nama vandu paaka porom. Inda website moolama eppadi ella nama earn pandradhu appdin solla dhaan inda video la vandu nama paaka porom. So adukku munnadi nama channel neenga innum subscribe pannala appadina video kulla irukkudiya red button ah click panni subscribe pannikonga. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்லேண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். இது பிட்லேண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட், ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து சைன் அப் போனஸாக வந்து நமக்கு 2000 GH/s வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சேம் வந்து மைனக்ஸ் வெப்சைட் மாதிரி தான், ஓகேவா? ஸோ ஒரு சைன் அப் போனஸாக வந்து நமக்கு 2000 GH வந்து கொடுக்குறாங்க. ஸோ எவ்வரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 to 50 GH வந்து நமக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதோட வெப்சைட்டுக்குள்ளே நான் போகிறேன். கீழே வந்து இதோட லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மெயில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஐஎம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து இதோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி காமிக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எல்லா பிளான் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஜிஸ்டர் நவ் அண்ட் கெட் போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 GH வந்து கிடைக்கும் எவ்ரி யூஸர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து 5 to 50 GH வந்து எவ்ரி அவர் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதை வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஒர்க்கிங் அவர்ஸ் மண்டேலேருந்து சாட்டர்டே காலையில் வந்து 9 to 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட கால் நம்பர் கொடுத்துருக்காங்க, இது வந்து நமக்கு யூஸ் இல்லை. ஸோ கம்பெனி வந்து கனடாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ கீழே நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி வந்து எங்கேருந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட காண்டாக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கனடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. 24/7 சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 24/7 சப்போர்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மைனக்ஸில் நம்ம வந்து பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டும் எல்லா வெப்சைட்டும் வந்து 100% ரிஸ்க் தான். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், நான் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து ஃப்ரீ பிளானே இருக்குது, பட் அவ்வளோவா ஏர்ன் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட பிளான் டீட்டெயில்ஸில் வந்து போகிறேன். ஸோ ஓகே, கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுறேன். ஸோ மேலே மூவ் பண்ணும்போது இதோட டீட்டெயில்ஸ், அதாவது இவங்க வந்து எத்தனை பேர் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ போனஸ் வந்து இவங்க வந்து ஜிஹெச் கொடுத்துருக்காங்க, பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ விட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 transactions இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம வந்து பார்த்துக்க முடியும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட பிளான் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பிளான் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃப்ரீ மெம்பர்ஸுக்கு ஏர்ன் பண்ணலாம், பட் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 0.5% தான் நமக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப லோவாக தான் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃப்ரீ மெம்பருக்கு 0.5% பெர் டே நமக்கு கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இப்போ நம்ம கீழே யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா $1 வந்து 2000 GH/s வந்து கிடைக்கும். எவ்ரி 60 minutes இருக்கா நமக்கு வந்து போனஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ ரெஃபரல் போனஸ் இருக்குது, ஃப்ரீ ஆன்லைன் சேட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $1 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு வந்து எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து வந்துடும், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெர் டே வந்து 1.5% வந்து கிடைக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து நம்ம ஏறா நம்ம கீழே இருக்கவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா $1 200 GH வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் போனஸ் வந்து எவ்ரி 50 minutes இருக்க போனஸ் கிடைக்குது, ரெஃபரல் போனஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் $5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.8% பெர் டே வந்து கிடைக்குது. $1 டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2000 GH கிடைக்குது. எவ்ரி 40 minutes வரைக்கும் நமக்கு வந்து போனஸ் கிடைக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $25 நம்ம போட்டோம் அப்படின்னா பெர் டே வந்து நமக்கு 3.5% வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். $1 2000 GH கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 30 minutes நமக்கு வந்து போனஸ் கிடைக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் காமன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $75 நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா
பெர் டே வந்து 3.8% நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம போனஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் $150 நம்ம போட்டோம் அப்படின்னா 4.3% வந்து பெர் டே வந்து கிடைக்குது. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து வரைக்கும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் $250 ப்ரீமியம் போட்டோம் அப்படின்னா பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 5% நமக்கு கிடைக்குது. ஸோ போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $450 ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து 6% கிடைக்குது. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்டு வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த பிளான் வெளிய பிளானுக்குலாம் நம்ம வந்து போக வேண்டாம். ஓகேவா? எப்போவுமே வந்து நம்ம வந்து மினிமமாக வந்து போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் டுரேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 180 டேஸ், அதாவது 6 மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ ரன் ஆகக்கூடிய கம்பெனிஸும் இருக்குது, பேமெண்ட்டு பாதையில் ஸ்டாப் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்லைனில் எல்லாமே வந்து பாசிபிள் தான், எதுவுமே வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் போகும் அவ்வளோ நாள் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சாரி, நம்ம போட்ட அமௌண்ட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லாமே ப்ராஃபிட் அப்படின்னு தான் நினைக்கணும். ஓகேவா? ஸோ ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும், எல்லா சைட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் எடுக்க விரும்பக்கூடியவங்க வந்து போட்டுக்கோங்க, போட்டு ஏர்ன் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க வந்து அப்படி விட்டுருங்க. ஓகேவா? வேறு வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி மைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் தான் ஆச்சு. ஸோ எல்லாமே வந்து லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியா வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 82,393 GH/s வந்து என்னோடய பவர் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து கீழே வந்து மைனிங் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் TRX காயின் தான் மைனிங் வந்து போட்டிருக்கேன். 39 காயின் வந்து மைன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 200 காயின் வந்துச்சுன்னா நான் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்டாக வந்து 39 காயின் வந்து எனக்கு மைன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா LTC இருக்குது, USDT இருக்குது, TRX இருக்குது, BTC இருக்குது, டோஜ் இருக்குது. ஸோ 5 காயின் இருக்குது. ஸோ 5 எதுவானாலும் நம்ம வந்து மைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காயினுக்கும் என்னென்ன எவ்வளோ இருந்தால் விட்ரா பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து விட்ரா வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே போய் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஸோ விட்ரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் விட்ராவல் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசியாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் வந்து 0.03 எல்டிசி இருக்கணும் விட்ரா பண்ணுறதுக்கு. யூஎஸ்டிடியாக இருந்துச்சு அப்படின்னா 20 USDT இருந்தால் தான் நம்ம வந்து விட்ரா பண்ண முடியும். TRX-ஆக இருந்துச்சு அப்படின்னா 200 TRX இருக்கணும். ஸோ BTC-ஆக இருந்துச்சுன்னா 0.005 வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் டோஜாக இருந்துச்சு அப்படின்னா 691 டோஜ் காயின் இருந்தால் தான் விட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட விட்ராவல் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பேக்கேஜ் வரும்போது நம்ம வந்து நம்ம எந்த பேக்கேஜை மெயின் பண்ணுறோமோ அந்த பேக்கேஜ் வந்து அந்த அமௌண்ட் ரீச் ஆகும்போது நம்ம வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு விட்ராவல் ஆப்ஷனில் லைட் காயின் காமிக்குது, டெதர் டெதர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா USDT. ஸோ அதுக்கப்புறம் ட்ரான், டாட்ஜி, இது பிட்காயின். ஓகேவா? ஸோ 5 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மைனிங்கில் நான் போகிறேன். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகாது, பட் என்னன்னா நமக்கு வந்து இதில் எந்த காயின் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த காயினில் வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும், கொடுத்தா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் வந்து நடந்துடும். ஓகே? அதாவது மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் மைனிங் ஃபர்ஸ்ட்டில் வந்து மைனிங் இருக்குது, ரெண்டாவது வந்து பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஸுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட ரெஃபர் லிங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 50 GH/s வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாட்டியும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பேர் ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு 100 GH/s வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் 10% வந்து நமக்கு வந்து லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஆக்டிவ் ரெஃபரில் வரும். ஓகேவா? ஸோ டோட்டல் ரெஃபரில் வந்து 2. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஆக்டிவ் ரெஃபரில் வந்து வருது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு பேரோட பேர் எல்லாமே இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ்னு சொல்லி இருக்குது, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பேனர்ஸ். ஸோ நம்ம வந்து வெப்சைட் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பேனர்ஸுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பேனர்ஸ் எந்த மாதிரி பேனர்ஸ் வேணுமோ அந்த பேனர்ஸை நம்ம வந்து எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ அப்படி வச்சு அங்கேருந்து யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக ரெஜிஸ்டர் பேஜ் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் போனஸ் போனஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எவரி நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கனால எனக்கு எவரி 40 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து போனஸ் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே போனஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், சம் போனஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன், 15 என்ட்ரிஸ் வரைக்கும் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 36, 30, 36 அது வரைக்கும் 36 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 50 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு மேக்ஸிமம் கிடைச்சது 36 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு போனஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் கெட் ஏ போனஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கலெக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 12.90 வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கீழே காமிக்குது எவ்வளோ டைம் இன்னும் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து கிளைம் ஆகுது. ஓகேவா? ஸோ 30 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து இங்கே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து 29 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 29 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து எனக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஹிஸ்ட்ரியில் போயாச்சு அப்படின்னா நம்ம வந்து விட்ரா எடுத்தது, நம்ம கீழே வந்து வரக்கூடிய ரெஃபரல், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து தெரியும். ஸோ நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் டெபாசிட் பண்ணி தான் எல்லா மினிமம் எல்லா மைனிங் சைட்டும் சரி நான் டெபாசிட் பண்ணி தான் எர்ன் பண்ணுறேன். ஸோ நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இங்கே வந்து டீட்டெயிலாக காமிக்கிறேன், ஒன்றா பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 599 காயின் வந்து ஃபஸ்ட்டில் டெபாசிட் பண்ணேன். டெபாசிட் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ ஜிஹெச் கிடச்சிது அப்படின்னா 40,057 ஜிஹெச் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 596 டிஆர்எக்ஸ் காயின் வந்து திரும்பவும் டெபாசிட் பண்ணேன். ஸோ அதுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,932 ஜிஹெச் வந்து கிடச்சிது. ஸோ டோட்டலாக நான் வந்து டெபாசிட் பண்ணது 1,195 காயின் கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீழே வந்து 2 ரெஃபரல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃப்ரீ மெம்பர் தான். அதோட 50 ஜிஹெச் வந்து ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து இது வரைக்கும் இதில் வந்து விட்ரா எடுக்கலை. ஸோ டோட்டலாக வந்து 1,195 காயின் வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரீப்ளேன்லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $1 நமக்கு வந்து 2,000 ஜிஹெச் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், $1 நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா 2,000 ஜிஹெச் வந்து கிடைக்குது. ஸோ 10,000 நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 20,000 ஜிஹெச் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அது உங்களோட ஓன் விருப்பம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் விருப்பம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது. ஸோ நான் இப்போ என்ன லெவலில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கேன். இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 3% மேலே நம்ம வந்து போகாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகேவா? ஸோ மைனிங் வெப்சைட்டை பார்த்து ஒரு சில மெம்பர்ஸ் வந்து எனக்கு சொன்ன இதுதான். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, மைனிங் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம லெவல், அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது 3% மேலே வந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சில நண்பர் வந்து சொன்னது. ஓகேவா? ஸோ அப்படி போகும் பட்சத்தில் தான் நமக்கு வந்து அந்த பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட 1-2 ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள். ஓகேவா? இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ போட்டால் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பை பண்ண, அதாவது எதுவுமே பை பண்ணல அப்படின்னா $0 நம்ம பை பண்ணலை அப்படின்னா நம்ம லெவல் 1 வந்து 0.5% வந்து பெர் டே வந்து ஏர்ன் பண்ண முடியும். $1 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1.5% வந்து நம்ம கிடைக்குது. $5 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2.8% கிடைக்குது. ஸோ அந்த வரிசையில் நமக்கு வந்து நம்ம எந்த பிளானில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1.4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த 1.4 வந்து இந்த லெவலில் தான் இருக்கேன். ஓகேவா? அதாவது லெவல் 1 இந்த 4வது லெவலில் இருக்கேன். அதாவது $25 லெவலில் நான் இருக்கேன். ஸோ அது தாண்டி நம்ம வந்து போக வேண்டாம் அப்படின்னு எனக்கு அவர் சொன்னவர் இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லெவலில் இருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1,000 காயின் விட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ 1,100 something காயின் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கீழே நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணும்போது நம்ம ரெஃபர் யாராவது டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அதில் சம் பெர்சன்டேஜ் வந்து கிடைக்குது. அது நான் இங்கே வந்து சொல்லியிருந்தேன், 10% வந்து கிடைக்குது. ஸோ அவங்க நம்ம கீழே டெபாசிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜிஹெச் தான் நமக்கு வந்து கூடுமே தவிர நம்மளோட லெவல் வந்து கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்ம லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம கீழே இருக்கக்கூடிய ரெஃபரல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ அல்லது நம்ம வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ரெஃபர் பண்ணாலோ அவங்க அந்த ஜிஹெச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நம்மளோட லெவல் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நம்ம லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நம்ம லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமோ அது நம்மளோட ஓன் ரிஸ்க்கு. ஸோ ஓன் இது நீங்கள் எந்த பேமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் மெத்தடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோஜி, பிட்காயின், யூஎஸ்டிடி, எல்டிசி, இசட் காயின் எல்லாமே இருக்குது. எத்தீரியம் இருக்குது, எக்ஸ்எம்ஆர் இருக்குது, டிஜிபி இருக்குது. எது வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எந்த ஒரு மைனிங்காக வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் தான் நான் மோஸ்ட்லி பண்ணுறேன். ஸோ டிஆர்எக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நான் வந்து $10 டிஆர்எக்ஸ் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். $10 வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 282 டிஆர்எக்ஸ் வந்து இந்த அட்ரஸுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ டெபாசிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியதான். எதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இது வந்து டிஆர்எக்ஸுக்கு. இப்போ நீங்கள் வந்து யூஎஸ்டிடியில் போடுறீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி, டாஜில் போடுறீங்க அப்படின்னா டாஜில் வந்து 10 காயின் நீங்கள் வந்து $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 218 டாஜ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட அட்ரஸ் வந்து வரும். ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ், ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா பத்து டாலருக்கு 218 டோஜ் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 218 டோஜுக்கு வந்து நமக்கு 20,000 டிஆர்எக்ஸ், நம்ம 20,000 ஜிஹெச் வந்து நம்ம கிடைக்குது. அதை வச்சு நம்ம மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த காயினை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காயினை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் அந்த டைமில் வந்து, அதாவது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இட் டேக்ஸ் யூஸ்வலி 10 மினிட்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்கான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸுக்குள்ளே நமக்கு வந்து டெபாசிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ டெபாசிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மைனிங்காக ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து மினிமம் அமௌண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மினிமம் அமௌண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த காயினை நம்ம வந்து விட்ரா பண்ண போகிறோமோ அந்த காயினை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேலட் நம்பர்னு கேட்டிருக்கோம். எந்த வேலெட்டுக்கு நம்ம விட்ரா பண்ண போகிறோமோ அந்த வேலெட்டோட டிஆர்எக்ஸ்னா டிஆர்எக்ஸ் அட்ரஸ்ஸு, லைட் காயின்னா லைட் காயின், எந்த எதை நீங்கள் வந்து விட்ரா பண்ண போகிறீங்களோ அதோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா விட்ரா ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண மாதிரி தான் செட்டிங்ஸில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சைட் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாததும் உங்களோட ஓன் விருப்பம் தான். இப்போது நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் கண்டிப்பாக வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுத்து யார் இன்வெஸ்ட்மெண்ட் முதலே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்டு. ஸோ எந்த ஒரு சைட்டாக இருந்தாலும் நீங்கள் முதலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து ஒரு 5 பேமெண்ட் எடுக்கட்டும், இல்லைன்னா ஒரு 10 பேமெண்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அமௌண்ட் வந்து ஸ்டக் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து எந்த ஒரு சைட்டாக இருந்தாலும் முதலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஸோ இந்த சைட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சைட் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.